ஐ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் ஹிஸ்ட்ரியில் 10th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸில் 5th யூனிட்டு இந்தியாவுடைய சர்வதேச உறவுகள் இந்த பாடத்தில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவின் சர்வதேச உறவுகள் இந்த பாடத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வளர்ச்சி அடைந்த நாடுகளுடனான இந்தியாவினுடைய உறவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரு வளர்ந்த நாடு அப்படின்னா நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா இறையாண்மை கொண்ட ஒரு நாடாக இருந்ததுனால தான் வளர்ந்த நாடு அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னும் பொழுது நம்மளுடைய பொருளாதாரம், தொழில்மயம், டெக்னாலஜி, வரவு செலவு எல்லாமே பேஸ் பண்ணி அமையிறது தான் நம்ம வந்து மேம்பட்ட தொழில்நுட்பம் கொண்ட ஒரு நாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்தியா வல்லரசு நாடுகளோட ரொம்ப கவனத்தோடு சேர்ந்து செயல்படுது. ஏன்னா எந்த ஒரு காலகட்டத்திலையுமே நம்மளுடைய இந்தியாவை தாழ்த்திக்கும் கூடாது, அதிகப்படுத்தியும் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லும்பொழுது மற்ற நாடுகள் நம்மளோட சுமூகமான உறவில் இருக்காது அப்படிங்கிறதுக்காக, தன்னை சமநிலைப்படுத்தி உள்நாட்டு வளர்ச்சிக்காக அதிக பலனை பெறணும் அப்படின்றதுக்காக இந்தியா முயற்சி பண்ணிகிட்ருக்கு. அமெரிக்கன் ஐக்கிய நாடுகளோட இந்தியாவுடைய உறவு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். அமெரிக்காவும் இந்தியாவும் புதிய தலைமுறை இராணுவ கூட்டமைப்புக்கு வகிக்கிற என்னெல்லாம் செய்யுது அப்படின்னா தகவல் தொடர்பு, இணக்கத்தன்மை, பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்துப்படுது. இந்த ஒப்பந்தம் எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது 10 வருஷத்துக்கான ஒப்பந்தம் இது. இந்த மாதிரி அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு உபகரணங்களில் பயன்படுத்தக்கிடுகிற தகவல் தொடர்பு இது அப்படின்னா தொழில்நுட்பத்தை பெறணும் அப்படின்றதுக்காக வழிவகை செய்யப்படுகின்ற ஒரு அமைப்பு தான் இது. ஐரோப்பிய நாடுகளோட இந்தியா எந்த மாதிரியான உறவு முறை வச்சுருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். எல்லா விவகாரங்களிலுமே குறிப்பிடத்தகுந்த ஒரு முன்னேற்றம் நம்ம நாட்டுக்கு இருந்து வந்துட்டு தான் இருக்குது. எது எது இதில் முன்னேற்றம் அப்படின்னா பாதுகாப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு, அணுசக்தி ஆற்றல், விண்வெளி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு மற்றும் பரிமாற்றம் அதிகமாயிட்டு வந்துட்டுருக்கு. ஃப்ரான்ஸ் நாட்டுடைய விண்வெளி ஏவுதனங்கள் இஸ்ரோ இருக்கு இல்லையா, இதில் பயன்படுத்தப்பட்டு வருது. நம்மளுடைய நாடு இந்திய நாட்டோடு இணைந்து செயல்படுது. ஃப்ரான்ஸ் நாடு இந்தியாவில் இருக்கிற சண்டிகர், நாக்பூர் மற்றும் பாண்டிச்சேரி இந்த நகரங்களில் இந்தியாவோட கூட்டு சேர்ந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு வருது. இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியை எங்கே அறிமுகப்படுத்திருக்கு அப்படின்னா கடகரேகை மற்றும் மகர ரேகை இதுக்கு இடையில் நாடுகளை சூரிய ஆற்றலுக்காக ஒத்துழைப்பில் ஒன்று சேர்ந்துருக்கு இந்தியாவும் ஃப்ரான்ஸும். ஆஸ்திரேலியாவோட இந்தியா எப்படி உறவு முறை அப்படின்னு பார்த்துடலாம். இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் நம்பிக்கைக்குரிய திட்டங்களை பல வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிளானிங் போட்டுட்டு தான் இருக்குது. ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் ஒரு ஒருங்கிணைந்த இந்திய ஆஸ்திரேலிய கடற்படை பயிற்சி ஒத்திகையில் கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்தப்பட்டு உறுதி செஞ்சிட்ருக்கு. இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் அதாவது கடல் துறை சார்ந்த வணிகத்தில் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கு. ஜப்பான் நாடு இந்தியாவோட எந்த மாதிரியான வணிக உறவுகள் இருக்குது அப்படின்னா ஜப்பான் நாட்டுடைய ஷிங்கன்சென் அப்படின்ற முறையை வந்து இந்தியாவோட அறிமுகப்படுத்துறது. இது என்ன அப்படின்னா பாதுகாப்பு மற்றும் துல்லியத்தன்மை உடைய உயர்தர அதிவேகமான ரயில் அமைப்பு இது. மெட்ரோ சொல்கிறோம் இல்லையா, டெல்லி மெட்ரோ ரயில் ஜப்பானிய ஒத்துழைப்பில் இப்போது ரன் ஆகி போயிட்டுருக்கு. அதே மாதிரி மும்பை அகமதாபாத் இடையே இருக்கிற அதிவேக ரயில் போக்குவரத்து ரெண்டு நாடுகளுடைய ஒத்துழைப்பை பறைசாற்றிட்டுருக்கு. ஜப்பானிய அரசாங்கம் இந்திய குடிமக்களுக்கு இந்திய ரயில்வே துறைகளில் வேலை பார்க்குற வகையில் ஜப்பானிய பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டை படிப்பு படிக்க வர்றவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குது. எத்தனை இடங்கள் அப்படின்னா 20 இடங்களை அலாட் பண்ணி கொடுத்துருக்கு. அதே மாதிரி உற்பத்தி துறையில் உற்பத்தி மற்றும் திறன் இந்தியாவுடைய திட்டங்களில் பங்களிக்கிறதுக்கு அமெரிக்கா உற்பத்தி திறன்களை நம்மளோட நாட்டோட ஷேர் பண்ணுது. 30,000 இந்திய மக்களுக்கு பயிற்சி கொடுக்குது. யார் கொடுக்குறது? ஜப்பான் இந்திய உற்பத்தி நிறுவனம் ரெண்டும் கூட்டு சேர்ந்து கொடுத்துட்டு வருது. 2017 குஜராத், கர்நாடகம், ராஜஸ்தான் மற்றும் தமிழ்நாடு இந்த 4 மாநிலங்களில் இந்தியா ஜப்பான் உற்பத்தி நிறுவனம் JIM ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ரெண்டுமே சேர்ந்து எத்தனை நாடுகளில்
எத்தனை மாநிலங்கள்னா குஜராத், கர்நாடகம், ராஜஸ்தான், தமிழ்நாடு. இந்த நாலுங்க மாநிலங்களில் 2017 இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து படிப்படியாக முன்னேறிட்டு வருது தொழில்துறையில். ஆந்திர பிரதேச பொறியியல் கல்லூரிகளில் தொடங்கப்பட்டிருக்கு. எதன் மூலமாக? ஜப்பானிய மானியம் மூலமாக ஆந்திர பிரதேச பொறியியல் கல்லூரிகளில் தொடங்கப்பட்டு வருது. தகவல் தொழில்நுட்பங்கள் தொடர்பான இணையதள பொருட்கள், செயற்கை நுண்ணறிவு, பெருமளவு தரவு அனலைஸ் பண்ணிட்டு 3 இந்திய ஜப்பான் கூட்டு ஆய்வகங்களை நிறுவனத்துக்கு முயற்சிகள் வந்து அடங்கிட்டுருக்கு. இது வரைக்கும் இந்தியா வந்து வளர்ச்சியடைந்த நாடுகளோட இந்தியாவுடைய உறவுகள் என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம்.